ஒரு ஊர்ல சாவித்ரி அப்படிங்கிற மாமியார் கவிதா அப்படிங்கிற மருமகள் இருந்தாங்க. மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சாவித்ரியோட புள்ள சங்கர் அதே ஊர்ல சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவனுடைய அம்மா பொண்டாட்டிய நல்லபடியாவே பாத்துக்கிட்டு இருந்தான். அப்படி அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. இப்படி போகும்போது ஒரு நாள், கவிதா தாகமா இருக்கு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. ஆ, எடுத்துட்டு வரேங்க. என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, என்ன நடந்துச்சு? என்னவோ இப்பெல்லாம் வேலை செய்ய சுத்தமா விருப்பமே இல்லம்மா. தினமும் நான் வெளியே போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் வீட்டில் தானே இருக்கீங்க. நான் ஒருத்த மட்டும்தான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்ச நாள் எந்த வேலைக்கு போகாம கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் போலவே இருக்குமா. என்னடா இது, இன்னைக்கு ஏதோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசுறது சரின்னு உனக்கு தோணுதா, இல்ல உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? உண்மையிலேயே இப்படி பேசுறது நீதானா? நான் தான் பேசுறேன். இனி என்னால முடியாது, என்னால வேலைக்கு போக முடியாது. கொஞ்ச நாள் வரைக்கும் நான் ஓய்வெடுத்துதான் ஆகணும். சங்கர் அப்படி கத்தி பேசுறத பார்த்து சாவித்ரிக்கு ரொம்பவே குழப்பம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள கவிதா அவளுடைய புருஷனுக்கு டீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அந்த டீயை குடிச்சுக்கிட்டு இருந்த சங்கர் அவங்க அம்மா மேல இருக்கிற கோபத்துல அந்த டீய கவிதாவோட முகத்திலேயே ஊத்திட்டான். பாவ கவிதா அழ ஆரம்பிச்சான். சங்கர் கோவமா வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். என்னாச்சு அத்த, என்ன நடந்துச்சு, எதுக்கு அவரு அவளை கோவமா வெளியில போறாரு? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போலம்மா. அவன் ஏன் இப்படி மாறிட்டான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறானோ. ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் நான் கேக்குறேன் அத்த, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, ஆனா கொஞ்சம் பார்த்து பேசு. இது வரைக்கும் அவன் இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமா புரியல. சரிங்கத்த, நான் போய் சமையல் செய்யறேன் அப்படின்னு கவிதா அங்கிருந்து சமையல் அறைக்குள்ள போனா. கவிதா போனதுக்கு அப்புறமா சாவித்ரி அவங்க புள்ளைய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரி நேரமும் ஆச்சு. அன்னைக்கு ராத்திரி கவிதா அவளுடைய புருஷனுக்காக பலவிதமான உணவை சமைச்சு காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா எவ்வளவு நேரம் ஆனாலும் சங்கர் மட்டும் வீட்டுக்கு வரல. அப்படி காத்திருந்து காத்திருந்து கவிதாவுக்கு பயங்கரமா தூக்கமே வர ஆரம்பிச்சது. இப்படி எவ்வளவு நேரமா நீ காத்துக்கிட்டே இருக்க போற, முதல்ல போய் சாப்பிட்டு நீ படுத்து தூங்கு. எனக்கு என்னமோ இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்கு வரமாட்டான்னு தோணுது. காத்துக்கிட்டு இருந்தா நீயும் தூங்காம இருக்க வேண்டியதுதான். சரிங்க அத்த. அப்படி கவிதா சாப்பாடு சாப்பிட்டா. கவிதா அப்படி சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்துல சங்கர் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்படி வந்த உடனே அவனுடைய பொண்டாட்டிய திட்ட ஆரம்பிச்சான். என்னடே புருஷன் இல்லன்னு வீட்டுல சந்தோஷமா இருக்கிற போல, நல்லா சமைச்சு மாமியார் மருமக ரெண்டு பேரும் மட்டும் சாப்பிடுறீங்களா? ஆனா எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் இப்படி சமைச்சு போட்டிருப்பீங்களா? கஷ்டப்பட்டு வர எனக்கு எதுவுமே கிடையாது, சும்மா இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ சாப்பாடா? எல்லாம் அந்த கடவுளை சொல்லணும். எதுக்குடா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் அவ உனக்காக தாண்டா செஞ்சா. இவ்வளவு நேரம் நீ வருவ வருவேன்னு அவ சாப்பிடாம தான் காத்துக்கிட்டு இருந்தா. நான் தான் நீ வருவியோ மாட்டியோ அப்படின்னு சொல்லி இப்பதான் அவளை கஷ்டப்பட்டு சாப்பிடவே வச்சேன். வாய மூடு, நான் எனக்கு என்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் சொல்லுவேன், அவ்வளவுதான். ஏங்க இப்படி குடிச்சு உங்க உடம்பு கெடுத்துக்கிறீங்க? இப்படி குடிக்கிறது புதுசா இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க மட்டும் என்னங்க பண்றது? ஆமா, இவ்வளவு நேரம் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கவிதா கவலையா அவளுடைய புருஷன் கிட்ட கேட்டப்போ சங்கருக்கு கோவம் வந்து அங்கேயே கவிதாவை போட்டு அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி அவங்க அம்மா சாவித்ரி முன்னாடியே அவளை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சான். சாவித்ரி தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நிறுத்துடா, பாவம் அவளையாண்ட போட்டு அடிக்கிற, தப்புடா இது. இவ ஏன் பொண்டாட்டி, ஏன் இஷ்டம், அவளை நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், நீ இதுல தலையிடாத அப்படின்னு கத்திக்கிட்டே சங்கர் அவனுடைய அறைக்குள்ள போய் படுத்து தூங்கினான். கவிதா அன்னைக்கு நாள் முழுக்க தூங்கவே இல்ல. சாவித்ரி கூட அவங்க புள்ளைய பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி காலையில விடிஞ்சது. சங்கர் காலையிலேயே எழுந்திருச்சு டிப் டாப்பா ரெடியாகி யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லாம வெளியில போயிட்டான். அத்த, அவரு வெளியில கிளம்புறாரு. அவன் எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவன் இப்ப எங்க போறாங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். வா போலாம் அப்படின்னு சாவித்ரி கவிதா ரெண்டு பேரும் சங்கருக்கு தெரியாம அவன் பின்னாடியே போனாங்க.
சங்கர் அழகா பாட்டு பாடிக்கிட்டே பக்கத்து ஊர்ல இருக்கிற சரோஜாவோட வீட்டுக்கு போனான். சரோஜா வீட்டுக்கு போனதும் சாவித்ரி கவிதாவுக்கு சந்தேகம் பெருசாச்சு. அப்ப ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்க. பாத்தீங்களா அத்த, அந்த சரோஜா என்னவோ அவருடைய பொண்டாட்டி மாதிரி அப்படி உக்காந்துகிட்டு இருக்கா. இவ வலையில விழுந்துதான் இவன் இப்படி மாறிட்டானா? ஆனா அவனை மாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. இப்பவே போய் உண்டு இல்லன்னு ஆக்கிடலாம் அத்த, வாங்க அப்படின்னு கவிதா அவங்க மாமியார் சாவித்ரி கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனான். சங்கர் சரோஜா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கவிதா ரொம்ப கோபமா போனான். ஏங்க இங்க என்ன நடக்குது? வீட்டுல நான் இருக்கேன், நீங்க இவ கூட வந்து இப்படி எல்லாம் இருக்கிறது பாக்க நல்லா இல்லங்க. ஒழுங்கு மரியாதையா என் கூட வீட்டுக்கு வந்துருங்க. உன்கிட்ட மாற்றம் வந்தப்போ நான் என்னவோன்னு நினைச்சேன்டா, ஆனா இப்படி இவ வலையில விழுந்திருப்பேன்னு நினைச்சு பாக்கல. நான் சொல்றத கேளுடா, இதெல்லாம் உனக்கு தேவையில்ல, ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு. இவளை நம்பியெல்லாம் நீங்க இப்படி நடந்துக்காதீங்க. கவிதா அப்படி பேசும்போது சரோஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்னங்கடி யாரு வீட்டுக்கு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப அவரு என் புருஷன், நீங்க பாருங்க என் கழுத்துல அவரு கட்டின தாலி அப்படின்னு சரோஜா அவ கழுத்துல இருக்கிற தாலிய எடுத்து காட்டினான். அத பார்த்த அதிர்ச்சியில கவிதா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஆமா கவிதா, கவிதா என்னாச்சுமா? டேய் என்னடா அங்கேயே உக்காந்துட்டு இருக்க, வாடா உன் பொண்டாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டா பாருடா. இங்க பாரு, இனிமே அந்த வீட்டுக்கு நான் வரப்போறது இல்ல. இனிமே என் வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேருமே கிடையாது. உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, இனி என் வாழ்க்கையில இருக்க போறது சரோஜா மட்டும்தான். சங்கர் அப்படி சொன்னதை கேட்டு சாவித்ரிக்கு மனசே உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா மருமகள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் கவிதாவை செக் பண்ணி பார்த்து கவிதா கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொன்னாரு. அது கேட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. சாவித்ரி வீட்டுக்கு வந்து இனிப்பு செஞ்சு கவிதாவுக்கு ஊட்டி விட்டாங்க. அப்போ சங்கர் சரோஜாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். இந்த வீடு என் பேர்ல இருக்கு, இனிமே நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. இனி இந்த வீட்டுல இருக்க வேண்டியது நானும் என்னோட சரோஜாவும் மட்டும்தான். என்ன பாக்குறீங்க, நீங்களா போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சி நானே தள்ளி விடவா? சங்கர் சரோஜா சொன்னதை கேட்டு சாவித்ரி கவிதாவால எதுவுமே சொல்ல முடியாம கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. சாவித்ரி அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க வீட்டுக்கு கவிதாவை கூட்டிக்கிட்டு போனாங்க. மருமகளை பார்த்து அதுவும் இந்த நேரத்துல அவ கர்ப்பமா இருக்கிறத பார்த்து சாவித்ரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே, இப்போ போய் எங்களுக்கு ஏன்பா இந்த நிலைமை? அத்த நாம அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அத்த? நாம எந்த தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணவங்களே தைரியமா சுத்திக்கிட்டு இருக்காங்களே. நாம தப்பு பண்ணல, அதனால நாம அழ வேண்டிய அவசியம் இல்ல. அந்த கடவுள் தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனைய கொடுத்துப்பாரு. நீங்க அழுது அழுது உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க அத்த. நாளையிலிருந்து நான் வெளியில வேலைக்கு போறேமா, நீ வீட்டுல பத்திரமா இரு. நானும் வேலைக்கு வரேன் அத்த, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலைக்கு போலாம். ஆனா இப்ப நீ தனியாளி இல்லையேமா, உன் வயித்துல ஒரு குழந்தை வளருதே. அதெல்லாம் ஒன்னும் ஆகாத அத்த, நானும் வேலைக்கு வரேன். அப்படி சாவித்ரி கவிதா ரெண்டு பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. கர்ப்பமா இருக்கிற மருமக செங்கல் சுமக்கிறத பார்த்து சாவித்ரி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அப்படியே 3 மாசமும் போச்சு. கவிதாவுக்கு இது 6வது மாசம். வேலைக்கு வந்த கவிதாவை பார்த்து கான்ட்ராக்டர் கூப்பிட்டாரு. ஏமா உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயும் பாத்திருக்கேனே, உன் பேரு கவிதா தானே? ஆமா சார், என் பேர் கவிதா தான். ஹே கவிதா, நான் தான், நாம ரெண்டு பேரும் 10வது வரைக்கும் ஒன்னா படிச்சோமே. ஆமா, எனக்கு உங்களை பார்த்த மாதிரி தான் இருக்கு. வயித்துல புள்ளிய சுமந்துக்கிட்டு எதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்க கவிதா? உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒன்னு பண்ணு, நான் இதே இடத்துல ஒரு 4 பில்டிங்க கட்டிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட கிட்டத்தட்ட 200ல இருந்து 300 பேரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேசாம அவங்க எல்லாருக்கும் நீ சமையல் செஞ்சு போடு. அந்த வேலைக்கு கூட ஒரு 5-6 பேரை நீ வச்சுக்கோ. அப்போ உனக்கும் கஷ்டம் இருக்காது, உனக்கு வருமானமும் வரும், கொஞ்சம் ஓய்வெடுத்த மாதிரியும் இருக்கும். கான்ட்ராக்டர் அப்படி சொன்னதை கேட்டு கவிதா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்ட கவிதா சமையல் வேலையை கூட ஆரம்பிச்சா. சாவித்ரி மருமகளோட வேலையில அவளுக்கு உதவியா இருந்தாங்க. அப்படியே சில நாட்களும் போச்சு. கவிதா வந்த வருமானத்தை சேர்த்து வச்சு ஒரு நல்ல பெரிய வீடா வாங்கினான். புது வீட்டுக்கு போன நேரமோ என்னவோ கவிதாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. ஆஹா, என் பேரை பார்க்க எவ்வளோ அழகா இருக்கான், அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான். சாவித்ரி அப்படி குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சங்கர் அங்க வந்தான். ரொம்பவும் ஒல்லியாயி தாடி வளர்த்துக்கிட்டு வந்த சங்கர்
பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த சரோஜாவோட பேச்சு கேட்டு உன்னையும் அம்மாவையும் நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடு கவிதா. இனி நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே இருக்கேன். என் குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன். வேணாம், உன் மூச்சு காத்து கூட என் குழந்தை மேல படக்கூடாது. இனிமே உன் முகத்தை என்கிட்ட காட்டாத அப்படின்னு கவிதா அவ குழந்தைய தூக்கிட்டு போய் ரூமுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டான். அதுக்கப்புறமா கவிதா தனியாவே மரியாதையா வாழ ஆரம்பிச்சா. அவள மாதிரி கஷ்டப்பட்ட பொம்பளைங்களுக்கு உதவி செஞ்சு அவ சந்தோஷமா வாழ்ந்தா. ஒரு ஊர்ல சாவித்ரி அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ராஜு அப்படிங்கிற பிள்ளையும் குமாரி அப்படிங்கிற மருமகளும் இருந்தாங்க. ராஜு குமாரி ரெண்டு பேரும் அவங்க வயல் வேலையை பாத்துப்பாங்க. சாவித்ரி அம்மா வீட்லயே இருப்பாங்க. ராஜு காலையிலேயே வயலுக்கு போய் வயலுக்கு தண்ணிய பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துருவான். மதிய நேரத்துல குமாரியும் வயலுக்கு போய் வயல்ல விளைஞ்சிருக்கிற களைச்செடிங்களை புடுங்கி போட்டுட்டு வந்துருவா. ஒரு நாள் சாவித்ரி அம்மா, இங்க பாருப்பா ராஜு, இந்த தடவை நாம விளைச்சல சிட்டிக்கு கொண்டு போய் வித்துடலாம். அங்க நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இந்த கிராமத்திலேயே நம்ம வித்துக்கிட்டு இருந்தோம்னா ஏதோ போனா போகுதுன்னு கொஞ்சம் தான் பணம் கிடைக்கும். ஆமாமா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நம்ம ஊர் ஜமீன்தாரான சிவா நம்மள அப்படி விக்க விடுவானோ என்னவோன்னு தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உனக்கு தான் தெரியுமே, அந்த ஜமீன்தாரை எதிர்த்து நம்ம ஏதாவது பண்ணா அவன் என்ன வேணுனாலும் பண்ணுவான். அதை நினைச்சு பயந்துதாமா நான் பண்ணாம இருக்கேன். என்னங்க, நம்ம வயல் நம்ம விளைச்சல், அது நாம எங்க வேணாலும் கொண்டு போய் விக்கலாம். அவனுக்கு ஏன் பயப்படுறீங்க? போலீஸ் கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உனக்கு எதுவும் தெரியாது, நீ சும்மா இரு. போலீஸ்காரங்க கூட அவனோட ஆட்கள் தான். நம்ம என்ன பண்ணாலும் எதுவும் நடக்காது. அவன் ஒன்னும் நல்லவன் கிடையாது. நம்ம குடும்பத்துல நெருப்பு போட்டு விட்டு போயிடுவான். அழகா இருக்கிற ஒரு குடும்பத்தை உரு தெரியாம அழிக்கிறவன் அவன். அவன் பார்வையில நம்ம படவே கூடாது. நம்ம பாட்டுக்கு நாம இருந்துடணும். அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வரீங்க? அம்மாடி குமாரி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே செய்யலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னம்மா நீ ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? மருமவளே அவளை தைரியமா பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா நீ மட்டும் பயந்துகிட்டே இருக்க. மருமகளை பார்த்தாவது கொஞ்சம் கத்துக்கடா. நாம இந்த தடவை விளைச்சல சிட்டில கொண்டு போய் தான் விக்க போறோம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சாவித்ரி அம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. குமாரி ராஜுவை நின்னு முறைச்சுக்கிட்டு இருந்தா. ராஜுவும் ரொம்ப கோவமா அங்கிருந்து வெளியில போயிட்டான். ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த ஊரோட ஜமீன்தாரான சிவா அங்க வந்தான். அவன் வரும்போதே ரொம்பவும் கோவமா இருந்தான். ராஜு சிவாவை பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான். ஆனா குமாரி சாவித்ரி ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகல. அவங்க தைரியமா தான் நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்போ சிவா, என்னடா ராஜு, நான் கொடுக்கற பணம் பத்த மாட்டேங்குதா? எல்லார விட அதிகமா நான் தானே குடுக்கறேன். உனக்கு நான் எப்போ என்ன குறை வச்சேன்? இந்த தடவை விளைச்சல சிட்டிக்கு கொண்டு போய் விக்க போறியாம? நான் கேள்விப்பட்டது உண்மை இல்லல்ல? எது உண்மை சொல்லுடா ராஜோ. ஐயா, அது வந்து நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் கேள்விப்பட்டது உண்மையா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, வேற எதுவும் சொல்லாத. ஆமா உண்மைதான். என் புருஷன் இந்த தடவை விளைச்சல சிட்டிக்கு கொண்டு போய் தான் விக்க போறாரு. உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கோ. என்னடா, பொம்பளைங்களை விட்டு பேச வச்சா நான் அமைதியா போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறியா? என்னை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. என்கிட்ட எதுக்காக வீணா நீ மோத பாக்குற? என்னையா, என்ன பண்ணுவ நீ? என் கண்ணு முன்னாடியே ஏன் புள்ளைய மிரட்டிக்கிட்டு இருக்க? இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஊரை காப்பாத்துதானையா நீ இருக்க? அதை விட்டுட்டு கெடுக்க பாக்குற? ஓஹோ அப்படியா, சரி நான் ஊரையும் பாத்துக்கிறேன், அப்படியே உன்னோட குடும்பத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சிவா ஏதோ உள்ளர்த்தத்தை வச்சு பேசி அங்கிருந்து வெளியில போயிட்டான். சிவா அப்படி போனதுக்கு அப்புறமா ராஜு ரொம்பவே பதட்டமாயிட்டான். என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் அவனை அவ்வளவு வெறுப்பேத்துனீங்க? இப்ப அவன் என்ன பண்ணுவான்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளிச்சு அவனை நான் இங்கிருந்து அமைதியா அனுப்பி வச்சிருப்பேனே. ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? டே டே, எதுக்குடா பயப்படுற? அவர் அப்படிதான் அத்தை, அதிகமா பயப்படுவாரு. அதனாலதான் நாம இப்படி இருக்கோம். என்ன ஆனாலும் சரி, இந்த தடவை சிட்டில தான் நம்மளுடைய வியாபாரம். அப்பதான் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்க என்னவோ உங்களுக்கு இஷ்டம் வந்தபடி செஞ்சுகிட்டு இருக்கீங்க. அங்க அவன் என்ன பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஊருக்குள்ள சுத்த முடியாதுமா அப்படி சொல்லி ராஜு வீட்டை விட்டு வெளியில போனான். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆனாலும்
வெளியில போன ராஜு திரும்ப வரல. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாச்சு. ஆனாலும் ராஜு வரல. சாவித்ரி குமாரி ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் உடனே ஊருக்குள்ள போனாங்க. ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் ராஜுவை தேடினாங்க. அப்போ அடுத்த நாள் காலையில ராஜு கை கால் தலைக்கெல்லாம் கட்டு கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். ராஜுவை பார்த்து சாவித்ரி குமாரி ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சுங்க, எங்கேயாவது விழுந்துட்டீங்களா? என்னங்க அடிபட்டிருக்கு, ஏன் கட்டுப்பட்டிருக்கீங்க? என்னடா என்னடா நடந்துச்சு, கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? அழறத விட்டா உங்க ரெண்டு பேருக்கு வேற எதுவும் தெரியாதா? அந்த சிவா ஆளுங்களை வச்சு நேத்து என்ன அடிக்க வச்சிட்டான். அந்த காயத்தோட என்னால வீட்டுக்கு அப்படியே வர முடியல. அதனாலதான் சிட்டிக்கு போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இப்பதான் வரேன். ராஜுவோட நிலைமையை பார்த்து சாவித்ரி குமாரி ரெண்டு பேருமே வருத்தப்பட்டாங்க. அந்த சிவாவுக்கு எப்படியாவது பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்படியே ரெண்டு வாரமும் போச்சு. விளைச்சல் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அதை விக்கிறதுக்காக சிட்டிக்கு கொண்டு போனாங்க. சிட்டியில விளைச்சல விக்கிறதுக்காக போனப்போ வியாபாரிகள் எல்லாரும் சிவா ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனாலயே விளைச்சல வாங்கல. அதனால சாவித்ரி குமாரிக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. நான் தான் ஏற்கனவே சொன்னல, இங்க இருக்கிறதெல்லாம் அவனோட ஆட்கள் தான், யாரும் விளைச்சல் வாங்க மாட்டாங்க. இனி இதை எடுத்துட்டு போய் நாம தான் சாப்பிடணும். இனி இதை வாங்க யாருமே வரமாட்டாங்க. டே டே, அப்படிலாம் சொல்லாதடா. நீ ஏன் இப்படி பதட்டமாக்குன, எப்படி சொல்லு? என்ன நடந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் வேற ஒரு யோசனையோட தான் இங்க வந்திருக்கேன். ஒருவேளை நம்ம விளைச்சல யாருமே வாங்கலன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? நம்ம விளைய வச்ச இந்த அரிசிய எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துடலாம் நினைக்கிறியா? நாம இங்க பிரியாணி வியாபாரம் செய்யலாம். நம்ம கிட்ட இருக்கிற அரிசியை வச்சு பிரியாணி செஞ்சு வித்தா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஆனா அதை செய்ய நமக்கு தெரியாதே. அதுக்கான பொருட்கள் கூட எதுவுமே இல்ல. என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பணம் தான். இந்த நிலைமையில நான் மட்டும் என்ன பண்றது? நீ கிராமத்தை சேர்ந்தவ, இந்த சிட்டியில உன்கிட்ட வந்து யாரு பிரியாணி வாங்கி சாப்பிட போறாங்கன்னு நினைக்கிற? வருவாங்கடா, என் மருமக கிராமத்தை சேர்ந்தவளா இருக்கலாம், ஆனா அவளுக்கு புத்திசாலித்தனம் அதிகம். அவ என்ன நினைச்சாலும் அதை அப்படியே செஞ்சு காட்டுவா. நீ பாத்துக்கிட்டே இரு. அப்படி மாமியார் சாவித்ரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணதுனால குமாரிக்கு ஒரு பெரிய பலமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. உடனே அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து மருமக கிட்ட கொடுத்தாங்க. குமாரி பிரியாணி கடை வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே போய் வாங்கினா. சிட்டியில ஒரு நல்ல இடமா பார்த்து அங்க பிரியாணி சென்டர் ஓபன் பண்ணி அவ பிரியாணி செஞ்சா. அந்த மனம் ஊர் முழுக்க பரவுச்சு. அப்படி பிரியாணி செஞ்சு முடிச்சு கஸ்டமர்ஸ்க்காக அவ காத்துக்கிட்டு இருந்தா. அப்படி ரொம்ப நேரமும் ஆச்சு, ஆனா யாரும் பிரியாணி வாங்க வரல. வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு. அந்த சிவாவை எதிர்த்து நிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவன் கொடுக்கற கொஞ்ச பணத்திலயாவது நாம சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்ல. இப்ப பாரு, அந்த பக்கம் விளைச்சல விக்க முடியல, இந்த பக்கம் இந்த வியாபாரத்தையும் செய்ய முடியல. சே, வாய மூடுறா. ஏண்டா இப்படி தொடனடங்கியா இருக்க? என் மருமக என்ன எல்லாத்தையும் அவளுக்காக பண்றாளா? உனக்காகவும் தானே பண்றா? அது புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, அவளை எதுவும் சொல்லாத. அது இல்லம்மா, நான் சொல்றத கூட நீங்க கொஞ்சம் கேக்கலாம் இல்லையா? அப்படி ராஜு சாவித்ரி பேசிக்கிட்டு இருக்கும் போது குமாரி உடனே உள்ள போய் ஒரு போர்டுல 1 ரூபாய்க்கு பிரியாணி அப்படின்னு எழுதிட்டு வந்தா. அப்படி அவ எழுதினதை பார்த்து ராஜு சாவித்ரி ரெண்டு பேரும் ஷாக் ஆனாங்க. ஆனா அந்த போர்டு பார்த்து நிறைய பேர் குமாரியோட பிரியாணி சென்டருக்கு வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படி வந்தவங்க எல்லாருக்குமே குமாரி பிரியாணியும் கொடுத்துக்கிட்டு இருந்தா. கடைக்கு வந்த ஆட்களை பார்த்து ராஜுவே ரொம்ப ஷாக் ஆயிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே செஞ்ச பிரியாணி எல்லாமே தீந்துருச்சு. வந்த பணத்தை பார்த்து குமாரியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பாத்தியாடா, உன் பொண்டாட்டி சாதிச்சிட்டா. எனக்கு தெரியும்டா என் மருமக எப்படி பட்டவன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு குமாரி, நீ சாதிச்சிட்ட. இதுக்கப்புறம் நாம தினமும் இதே பிரியாணியே விக்கலாம். இன்னும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க பாரு, பணமும் நிறையதான் கிடைக்கும். இனி அந்த சிவாவோட கொட்டத்தை அடக்கியாகணும். நான் செய்யணும்னு நினைச்சது இதுதாங்க. அந்த வேலைய நீ செஞ்சிட்ட. நம்ம ஊர்ல எல்லாரும் இனிமே சிட்டிலேயே விக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் இப்பதான் அத கேள்விப்பட்டேன். அவனுக்கு இந்நேரத்துக்கு அறிவு வந்திருக்கணும். டே ராஜு, இத பத்தியெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். பிரியாணிக்காக வரவங்க பாரு அதிகமாவுறாங்க. உடனே மறுபடியும் பிரியாணி செய்யணும். நீ இந்த தக்காளி வெங்காயத்தை நறுக்கு, நான் போய் அரிசியை கழுவுறேன். அம்மாடி குமாரி, நீ மத்த வேலையை கவனி. சரிங்க அத்தை. அப்படி மூணு பேரும் சேர்ந்து மறுபடியும் பிரியாணிய செய்ய ஆரம்பிச்சாங்க.
கொஞ்ச நேரத்துல அவங்க செஞ்ச பிரியாணி சாப்பிட நிறைய கஸ்டமர்ஸ் அங்க வந்தாங்க. அப்படி அவங்க வயல்ல விளைஞ்ச அரிசி தீர்ற வரைக்குமே குமாரி சாவித்ரி எல்லாரும் சேர்ந்து பிரியாணியே செஞ்சு வித்தாங்க. அந்த பணத்துல ராஜு மறுபடியும் விளைச்சல விதைய வச்சான். குமாரி அந்த சிட்டிலேயே ஒரு ஹோட்டலை ஓபன் பண்ணான். அவங்க வயல்ல விளைஞ்ச அரிசியை வச்சு அங்க பிரியாணி செஞ்சு அந்த பிரியாணியை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சான். அப்படி அந்த குடும்பமே சந்தோஷமா வாழ்ந்துச்சு.